ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை கிளாஸ் லெசன்ஸ் அண்ட் எஸ் எஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வில்லியம் ஷேக்ஸ்பியரோட கிரேட்டஸ்ட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பார்க்க டிராஜடிஸ் ஆக்ட் பத் ஆஃப் மேக் லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் இன் தமிழ் பார்க்க போறோம் சோ பிஃபோர் கெட்டிங் இன் டு தலை கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல் இதுதான் த கிரேட் பேட் ஆஃப் ஏவன் பேட் அப்படின்னா போயட் ஏவன் அவர் பிறந்த ஊர் பேரு ஸ்ட்ராட்ஃபோர்ட் ஏவன் அதனால அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேரு உண்டு த பேட் ஆஃப் ஏவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் திஸ் இஸ் வில்லியம் ஷேக்ஸ்பியர் த கிரேட்டஸ்ட் ரைட்டர் ஆஃப் ஆல் டைம்ஸ் ஆஃப் ஆல் லிட்ரேச்சர்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் பத்தி ஒரு சின்ன பயம் ஏன்னா அவரை பத்தி பேசணும்னா நிறைய சொல்லணும் அவரோட லைஃப் ஹிஸ்டரி அவரோட ஒர்க்ஸ் அப்படின்லாம் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் சொல்லணும் ஜென்ரல் ஷேக்ஸ்பியர்னு ஒரு தனி டாப்பிக்கே இருக்கு ஸோ நம்ம சேனல்லையே நான் ஜென்ரல் ஷேக்ஸ்பியர்ல ஒரு த்ரீ ஃபோர் எபிசோட்ஸ் இது வரைக்கும் போஸ்ட் பண்ணிருக்கிறேன் விமன் இன் ஷேக்ஸ்பியர் போஸ்ட் பண்ணிருக்கிறேன் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் இன் ஷேக்ஸ்பியர் த டிராஜீஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறேன் கைண்ட்லி விசிட் தோஸ் லைட்ஸ் டு இப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு நம்ம பிளேக்குள்ள போகலாம் சோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் வாஸ் போர் அண்ட் இன் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் இவர் வாழ்ந்த காலம் வந்து எலிசபெத்தன் பீரியட் எலிசபெத் குவீன் எலிசபெத் ஒன் ரூல் பண்ண பீரியட் தான் அவர் வாழ்ந்தாரு மெயினா ஓகே சிக்ஸ்டீன் நாட் த்ரீல குவீன் இறந்துட்டாங்க ஜேம்ஸ் ஒன் அதுக்கப்புறம் வந்து வராரு அஹ் ஜெக்கோபியன் பீரியட்லயும் இவர் இருந்திருக்கிறார் ஏன்னா சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் வரைக்கும் ஷேக்ஸ்பியர் வாழ்ந்தாரு பட் அவரோட பிரைம் பீரியட் முக்கியமா அவர் எழுதினது எல்லாமே எலிசபெத்தன் பீரியட்ல தான் அடுத்தது பிளேஸ் ரிட்டர்ன் அப்படின்னா தேர்ட்டி செவன் பிளேஸ் ஏனால் அவரோட டிராமாஸை வந்து பல வகைப்படும் அதாவது காமெடிஸ் ரொமான்டிக் காமெடி ஸ்ட்ராஜடி ஸ்ட்ராஜிக் காமெடிஸ் சொல்லிட்டு அதை பல வகையா பிரிப்பாங்க அது மட்டும் இல்ல நிறைய போயம்ஸும் எழுதி இருக்கிறாரு சானட் சீக்வன்ஸ் ஒரு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் சானட்ஸ் எழுதியிருக்கிறாரு அவரு அடுத்ததான்

ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கு ஒரு ட்ராஜினா இருக்கணும் அரிஸ்டாட்டில் டெஃபினேஷன் சொல்லிருப்பாரு அதுல இருந்து ஒரு சில இடத்துல வேறுபட்டா கூட ஷேக்ஸ்பியர் நிறைய இதை ஃபாலோ பண்ணிருப்பாரு சோ ஷேக்ஸ்பியர் ட்ராஜடிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வி ஹவ் கிவன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட சேனல்ல இன்னொரு எபிசோடா கொடுத்துருக்குறேன் kindly view that to have a better understanding of the tragedies இன்னைக்கு நம்ம டெக்ஸ்ட்க்குள்ள போலாம் first scene uh, act 1 scene 1 இது ஒரு டெசர்ட் place desertனா ஒரு no? கைவிடப்பட்ட uh, இடம் மாதிரி ஒரு ஒரு தனியா ஒரு ஈரலான ஒரு இடம் அந்த இடத்துல வந்து எப்பவுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷேக்ஸ்பியரோட first scene வந்து பயங்கர கேட்சிங்கா இருக்கும் அட்ராக்ட் ஃபிக்ஷன் கேதரிங்காக இருக்கும் ஏன்னா அவங்க எலிசபெத்தன் பீரியடில் வந்து அந்த தியேட்டர்ஸ் அப்போ தான் ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு ஸோ நிறைய பேர் கிரவுண்ட்லிங்ஸை வந்து அங்கே நின்றுட்டு பாடம் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த கிரவுண்ட்லிங்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அந்த ஃபஸ்ட்டு சீனே பயங்கர கேப்சரிங்காக இருக்கும் அவங்க கவனத்தை ரொம்ப ஈர்க்கிற மாதிரி தான் அந்த ஃபஸ்ட்டு சீன் அமைஞ்சிருக்கும் ஷேக்ஸ்பியரோட எல்லா பிளேஸ்லையும் ஃபஸ்ட்டு சீன் ரொம்பவே சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கும் ஏன்னா அது தட் இஸ் த கீ டு த ஹோல் ப்ளே அதுதான் ஒரு கீ மாதிரி இத வச்சே நம்ம கண்டுபிடிச்சலாம் இந்த பிளே எதை பத்தி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மேக் பத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீனில் த்ரீ விச்சர்ஸையும் இன்ட்ரொடியூஸ் பண்ணிடுவாரு நம்ம இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இது வரைக்கும் பார்க்கல ஏன்னா அப்படி படிக்கிறத விட நம்ம அப்படியே சொல்லிகிட்டே போறப்போ இந்த இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் யாரு என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன் அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஸோ என்டர் த்ரீ விச்சஸ் ஸோ நம்மளுக்கு என்ன தெரியுது என்டர் த்ரீ விச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம் விச்சர்ஸ் சூனியக்காரங்களை தான் வந்து விச்சஸ் அப்படின்னு சொல்லணும் இவங்க தான் சீன்லேயே அவங்க வர்றாங்க சோ நமக்கு சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் இந்த பிளேல வந்து இருக்கு போகுது இந்த ட்ராமாவில் அதிகமா சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸை நம்ம ஷேக்ஸ்பியர் காமிக்க போறாருங்கிறது ஃபர்ஸ்ட் சீன்லயே தெரிஞ்சிருச்சு சோ ரைட் நவு ஃபர்ஸ்ட் விச் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்ல தண்டர் அண்ட் லைட்டிங் ஏன்னா அது அப்படி ஒரு செட்டிங் தானே தேவை ஒரு பேய்படத்துலயோ ஒரு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செட்டிங் கொடுப்பாங்க இல்லையா அதனால ஹியர் டு வி ஹாவ் தண்டர் அண்ட் லைட்னிங் அண்ட் என் டூ த்ரீ விட்சஸ் அந்த இடமும் அதுக்கு மாதிரி ஒரு டெசர்ட் பிளேஸ் தான் ரொம்ப ஒரு மாதிரி வெறுமையான ஒரு தான் அது ஃபர்ஸ்ட் விச் சொல்றது வென் ஷால் வி த்ரீ மீட் அகைன் இன் thunder and lightning or in rain அப்படிን கேக்குது அடுத்து நாம் எங்கே சந்திக்கிறோம்னு கேக்குது செகண்ட் வெர்ஸ் சொல்து when the herly burly is done when the battle is lost and won அப்படிን கேக்குது அப்படிን சொல்லுது when the herly burly is done அப்படினா அந்த கூச்சல் குழப்பம் எல்லாம் முடிந்த பிறகு போர் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா ஒரு போர் நடந்துட்டு இருக்கு அந்த போர் நடந்து முடியணும் அப்புறம் பகல் நேரத்துல புதுவா கூச்சல் குழப்பம் இருக்கும் இருள் கவ்வ தொடங்குச்சுன்னா அமைதி நிலவும் இல்லையா சோ இந்த எல்லாம் நடந்து முடியட்டும் லாஸ்ட் அண்ட் ஒன் ஒரு பக்கம் தோல்வி அடைந்து ஒரு பக்கம் இன்னொரு புறம் வீரர்கள் ஜெயிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது தேர்ட் விச் என்ன சொல்றது விட் பி த செட் ஆஃப் சன் சரி சன்செட்டுக்கு முதவே அது நடந்துருமே அப்படின்னு சொல்லுது வேற த பிளேஸ் அடுத்து எங் எந்த இடத்துல அப்போ வந்து ஹீத் ஒரு ஷ்ரப்பியான அதாவது நிறைய முட்புதர்கள் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ தேட் டு மீட் வித் மேக்பத் நம்ம மேக்பத்தை சந்திக்க போறோமா அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு லைன்ஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணியிருப்பேன் மத்தது எல்லாமே அவங்க பேசினதெல்லாம் அந்த இடத்துல போட்டிருக்கேன் அப்புறம் கடைசியில் கம் கிரே மால்கின் அவங்க ஒரு விச்சோட பேருன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாரும் வந்து அங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க எப்படின்னா அடுத்து அவங்க எங்க மீட் பண்ண போறாங்களோ அந்த இடத்துக்கு போக போறாங்க இப்போ மூணு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு மாதிரி ஒரு பாட்டு பாடுறாங்க இந்த இந்த ரெண்டு சென்டென்ஸும் வந்து ரொம்ப முக்கியமான சென்டென்ஸை மேக்பத்ல இருந்து இது வந்து அடிக்கடி உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஒரு இந்த இந்த சென்டென்சஸ் கொடுத்து கொஷினாக கேட்கலாம் இது எங்க இருந்து எடுத்தாங்க வேர் ஃப்ரம் திஸ் லைஸ்டே சொல்லிட்டு fair is foul and foul is fair hover through the fog and fill the air அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு வச்சும் பாட்டு பாடுற மாதிரி காமிக்கிறாங்க ஃபேர் இஸ் ஃபால் அப்படின்னா நல்லதெல்லாம் நம்மளுக்கு கெட்டது கெட்டது தான் நல்லது ஹோவர் த்ரூ த ஃபாக் அண்ட் ஃபில் தி இயர் மோசமான அந்த பனிக்காற்றுலையும் அந்த மோசமான க சரௌண்டிங்ஸ்லையும் நாம் பறந்துட்டுருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார் அப்படின்னா அந்த மூணு பேருமே சொல்கிறாங்க சோ அவங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை பிடிக்கும் அவங்க 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 வெளிப்படுத்திட்டாங்க தங்களோட குணத்தை என்னன்னா கெட்டதெல்லாம் நல்லது நல்லதெல்லாம் எங்களுக்கு கெட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப நல்ல விஷயங்களை அவங்க விரும்ப மாட்டாங்க நல்லது நடக்கிறத அந்த மூணு விச்சஸும் விரும்ப மாட்டாங்க அப்படிங்கறத வந்து அவங்க வெளிப்படுத்திட்டாங்க சோ திஸ் இஸ் சீன் வான் சோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸோட பிளே இருக்கு ஒரு பேட்டில் நடந்துட்டு இருக்கு பாலிடிக்ஸ் இருக்க போகுது டிராமால அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா அட்மாஸ்பியர் ஒன்றும் சரியானதா இருக்க போறது இல்லை பிளேல அப்படிங்கறதும் தெரியுது அடுத்ததான் சீன் டூ கேம்ப் ஃபாரஸ்ட் ஸ்காட்லாண்டில் இருக்க ஒரு இடம் தான் ஸோ அங்கதான் ஒரு கேம்ப் அதாவது பேட்டில் நடந்துட்டு இருக்கு என்ன பேட்டில் அப்படின்னா இந்த பிளேயோட செட்டிங் வந்து ஸ்காட்லாண்ட் ஸ்காட்லாண்ட்ல நடக்கிறது தான் இந்த பிளே ஸ்காட்லாண்டோட கிங் பேரு டங்கன் கிங் டங்கன் அவருக்கு எதிராக நார்வேஜியன்ஸ் படை திரட்டி வந்திருக்கிறாங்க தே ஹாவ் இன்வைடட் ஸ்காட்லாண்ட் நார்வே நார்வே நாட்டுக்காரவங்க ஸ்காட்லாண்டை இன்வைட் பண்ணி வந்திருக்காங்க இப்போ டங்கன்னு என்ன பண்றாரு டங்கனுக்கு டூ சன்ஸ் பேர் இருக்காங்க மேல்கம் டனால் டங்கன் மேல்கம் டெனால் டங்கன் டங்கன் தங்கிங் மேல்கம் அவரோட ஃபர்ஸ்ட் சன் கிரவுன் பிரின்ஸ் யுவராஜன் அவரு அடுத்தது பென் செகண்ட் சன் பேரு டொனால்ட்பென் ஸோ இவங்க மூணு பேருமே கேம்ப்ல இருக்கிறாங்க ஏன்னா அவங்க எல்லாம் எப்போ போவாங்கன்னா தளபதிகள்லாம் தோத்துட்டதுக்கு அப்புறம் தான் கிங் பிரின்ஸ் இவங்க எல்லாம் போவாங்க மொதல் யாரு போவாங்கன்னா தளபதிகள் முக்கியமான தளபதிகள் தான் போர்ல இருப்பாங்க ஸோ போருக்கு யார் போயிருக்கிறாங்க இவங்க சார்பா அப்படின்னு சொன்னா ஸ்காட்லாண்ட் சார்பா யார் போயிருக்காங்கன்னா மேக் பத்தும் பேங்கோ ரெண்டு லெஃப்டினன்ஸும் போயிருக்காங்க மேக்பத் வந்து பிரைம் லெப்டினன்ட் பிரதம தளபதி யாரு ஸ்காட்லாண்டோட பிரதம தளபதினா மேக்பத் அவனுக்கு செகண்டா இருக்கிறது வந்து பேங்கோ சோ அவங்க ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு போர்ல நார்வேஜியன்ஸ் எதிர்த்து சண்டை போட போயிருக்காங்க இப்போ இவங்க கேம்ப்ல ஆவலா செய்திகளுக்காக காத்திருக்காங்க என்ன நடக்குதோ என்னவோன்னு தெரியலேன்னு ஒரு படபடப்போட இருக்கிறாங்க கேம்ப்ல இருக்கிறவங்க எல்லாம் அலாரம் என்டர் மேல்கம் டெனால் லென்னாக்ஸ் வித் அட்டன்டென்ஸ் மீட்டிங் அ ப்ளீடிங் சர்ஜென்ட் ஒரு அலாரம் சத்தம் கேக்குது என்னன்னு பார்த்தா ஒரு சோல்ஜர் ஓடி வர்றான் அவன் வந்து ரத்த காயத்தோட வர்றான் அவன் கண்டிப்பா பேட்டில் இருந்து வந்திருக்கான் அதாவது போர் நடக்கும் இடத்துல இருந்து ரத்த காயங்களோட வந்துரு வந்துட்டு இருக்கிறான் டங்கன் வந்து அவரை பார்த்தானா வாட் பிளடி இன் மேன் இஸ் தட் ஹீ கேன் ரிப்போர்ட் அவனை செய்தியை சொல்ல சொல்லுங்கள் பாவம் எவ்வளவு காயம் பட்டு வந்திருக்கிறான் பாருங்கள் அவனை முதலில் செய்தியை சொல்ல சொல்லுங்கள் சொல்றாரு

ஸ்காட்லாண்ட் அதாவது யுவராஜன் அவன் தான் ரைட் மால்கம் என்ன சொல்றான் திஸ் இஸ் தி சர்ஜன்

இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் லைன்ஸ் ஸ்கிப் பண்ணி இது நமக்கு தகவல் மட்டும் தெரிஞ்சா போதுங்கிறதுனால இந்த இடத்துல லைன்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு விஷயத்த மட்டும் இங்கே நான் எழுதியிருக்கேன் யோ சர்ஜன் அண்ட் இன்ஃபார்ம்ஸ் த பிரேவரி ஆஃப் மேக்பத் அகேன்ஸ்ட் த நார்வேஜியன்ஸ் ஸோ பயங்கர சண்டை இதுல வந்து மேக்பத் அவ்வளோ வீரமா சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு ஒரு கட்டத்துல வந்து அவர் ஜெயிச்ச மாதிரி இருந்துச்சு ஆனா நார்வேஜியன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃப்ரெஷ் அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க திரும்ப திரும்ப அவங்க ஃப்ரெஷ் அட்டாக் எங்க இருந்தோ ஆரம்பிக்கிறாங்க பட் மேக்பத் அண்ட் பேங்கோ

தென் த சோல்ஜர் சாரி ஸ்காட்லாண்டியன் சோல்ஜர் தான் நார்வேஜியன்ஸ் போட்டிருக்கேன் தப்பாக போட்டிருக்கேன் ஸோ த ஸ்காட்லாண்டியன் சோல்ஜர் இஸ் இஸ் ஃபார் சின்ஸ் அவன் வந்து காயம் பட்டிருக்கிறதுனால அவனை கூப்பிட்டு போய் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூப்பிட்டு போயிடுறாங்க தென் கம்ஸ் ராஸ் அண்ட் இன்ஃபார்ம்ஸ் தே விக்டிரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ராஸ் வரா ராஸ் வராஸ் ஆஃப் ராஸ் ஒரு சிற்றரசன் மாதிரி ஒரு பதவி ஏன்னா ஒரு கண்ட்ரிய முழுசா நிர்வகிக்க அரசனால பேரரசனால முடியாது அதனால ஒவ்வொரு தொகுதியையும் பிரிச்சு அந்த தொகுதிக்கு ஒரு சிற்றரசன் மாதிரி நியமிச்சிருப்பாங்க அவங்களை தேன் அப்படின்னு சொல்லுவாங்க டிஎச்ஏஎன்இ தேன் தேன்னா ஒரு சிற்றரசன் மாதிரி அப்போ தேன் ரோஸ் அங்க வர்றான் இடத்தோட சிற்றரசன் அவன் அவன் வந்து என்ன சொல்றேன்னா ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன் மேக் பேங்காவும் கடுமையா போராடி நம்மளுக்கு வெற்றியை தேடி தந்துட்டாங்க ஸ்காட்லாண்ட் ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிற தகவலை சொல்றாரு தே கம் டு நோ தி ட்ரைட்டரி ஆஃப் த தேன் ஆஃப் கேவ்டர் இப்போ வந்து எப்படி ஏ நார்வேஜியன்ஸ் நம்ம கொஞ்சம் வீக்கா அசந்த நேரமா வந்து இன்வைட் பண்ணாங்க அப்படிங்கிறப்போ அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல என்ன தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா கேவ்டர் கெயின் ஆஃப் கேப்டர் கேவ்டர்ன்ற இடத்தோட சிற்றரசன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இவங்களை காட்டி கொடுத்திருக்கான் நார்வேஜியன்ஸோட கூட்டு சேர்ந்து அவனும் சேர்ந்து தான் இவங்களுக்கு எதிரா படையில போராட அவனும் வந்திருக்கான் நார்வேஜியன் படைகளோட யாரும் இருந்திருக்கிறது கேவ்டரும் இருந்திருக்கிறது இருந்திருக்கான் ஏதோ அவங்க கூட அக்ரிமெண்ட் போட்டு அவன் சந்தைக்கு வந்திருக்கான் இந்த விஷயம் இப்ப வந்து டங்கனுக்கு தெரிவிக்கிறாங்க டங்கனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு கேவ்டரை எவ்வளவு நல்லவன் நினைச்ச அவன் பெரிய துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை உடனே தூக்கிலிடுங்கள்னு சொல்லிட்டாரு அடுத்து அவனோட பதவி ஆக்சுவலி மேக்பத்தும் வந்து ஆல்ரெடி அவன் வந்து மேக்பத் எந்த இடத்தோட தேனா இருக்கும் அவனும் ஒரு சிற்றரசன் தான் அதாவது தேன் ஆஃப் கிளாமஸ் மேக்பத் இருக்கான் வந்து கிளாமஸ் அப்படிங்கிற இடத்தோட சிற்றரசனா இருக்கிறான் இப்போ கிங் என்ன சொல்றாரு பதவியும் சேர்த்து கொடுத்துருங்க ஏன்னா கேவ்டரை சொல்லிட்டாரு அப்போ கேவ்டரோட பதவி வந்து இதாதானே இருக்கு அங்க யாரும் இல்லை தேன் யாரும் இல்ல ஸோ அந்த இன்சார்ஜ் அதையும் சேர்த்து யாருக்கு கொடுத்துடுறீங்க அப்படின்னு சொல்ல இவருக்கே யாருக்கு மேக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாரு இப்போ இங்க இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்படி ஆஃப் டங்கன் வாட் லாஸ்ட் நோபல் மேக்பத் தெரியும்பி தொலைத்ததை ஜெயிக்கட்டும் அதாவது தொலைத்ததை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டங்கன் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாரு பாஸ் பண்ணிட்டாரு தட் மேக்பத் இதுதான் சாரி ஆக்ட் ஒன்ல சீன் டூ இப்போ நம்ம ஒன்ல சீன் த்ரீ பார்க்க போறோம் இந்த கொஞ்சம் ஒரு நல்ல சீன் தான் இதுல பாத்தீங்கன்னா திரும்பவும் ஒரு 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 ஷபி ஏரியா ஒரு மாதிரி முட்புதர்கள் நிறைந்த இடம் அந்த வழியா தான் பேங்காவும் மேக்பத்தும் பாஸ் பண்ண போறாங்க அதுக்கு முதவே அந்த இடத்துல அந்த த்ரீ வியர்ட் சிஸ்டர்ஸ் அந்த த்ரீ விச்சர்ஸை வந்து இன்னொரு பேர் சொல்லியும் கூப்பிடுவாங்க வியர்ட் சிஸ்டர்ஸ் வித்தியாசமான சகோதரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா அலங்கோலமா இருக்கிற சகோதரிகள்னு சொல்லுவாங்க ஓகே இது த்ரீ வியர்ட் சிஸ்டர்ஸ் த த்ரீ விச்சர்ஸ் இவங்க மூணு பேரும் இந்த ஷீத் முன்னாடி அப்பியர் ஆகுறாங்க அவங்களுக்குள்ள ஒரு ஜாலியா வேற பேசிட்டு இருக்காங்க இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க 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 பேச்சே வித்தியாசமா தான் இருக்கும் இதை பண்ணிருவோமா அதை பண்ணிடுவோமான்னு தான் பேசிட்டு இருப்பாங்க இப்போ அங்க மேக்பத்தும் பேங்கோவும் வராங்க Macbeth so foul and fair a day i have not seen abdingraar இன்னைக்கு என்ன இப்படி ஒரு நாள் ஒரு நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாள் இன்னைக்கு ஒரு சமயம் ஜெயிக்கிற மாதிரி இருந்தோம் எப்படி இந்த நாள் அப்படியே மாறி போச்சு இப்படி ஒரு நாளை நான் வந்து என் வாழ்க்கையில கடந்ததே இல்லை அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சொல்லிட்டு வர்றான் பேங்கோ கிட்ட அப்ப பேங்கோ சொல்றான் ஹவு ஃபோர் இட் கால் டு ஃபாரஸ்ட் சரி இன்னும் ஃபாரஸ்ட்ல இருந்து நம்ம எவ்வளவு தூரத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறப்பவே அவங்க கண்களுக்கு என்னப்படுது அப்படின்னு சொன்னா அந்த மூணு சிஸ்டர்ஸ் அதாவது த த்ரீ வியர்ட் சிஸ்டர்ஸ் த த்ரீ விட்சஸ் நடுவுல நிக்கிறத பார்த்துட்டாங்க பார்த்துட்டு பேங்கோஸ் கேட்குறான் பயங்கர ஷாக் இது ஏன்னா வித்தியாசமாக மூணு பேர் நிற்கிறாங்களே மனுஷங்க மாதிரியே இல்லையேன்னு சொல்லிட்டு ஐ ஹவ் நாட் சீன் ஸோ விதர்ட் அண்ட் ஸோ சாரி What are these so so withered and so wild in their attire that look not like the inhabitants of the ஆர் திஸ் சோ வித் அண்ட் அட்டையர் த are ஆஃப் so withered அண்ட் எட் ஆர் in எட் அப்படிங்கிற இது என்ன வித்தியாசமான உருவங்களாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஒரு மாதிரி விதர்ட்னா ஒரு மாதிரி டல்லா இருக்கிறது ஆனால் வைல்டாகவும் இருக்கிறது ரொம்ப மிருகத்தனமாகவும் இருக்கிறாங்க நாட் லைக் த இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் இன்பன்ஸ் ஆப் இந்த பூமியின் வாசிகள் போல தெரியவில்லை இந்த பூமியில் வாழ்பவர்கள் போல தெரியவில்லை ஆனாலும் பூமியில் மேல்தானே இருக்கிறார்கள் லிவ் யூ யூ ஆர் ஆர் தட் மேன் மே என்ன நீங்க எல்லாம் உயிரோட இருக்கீங்களா நான் பேசுறது புரியுதா நான் உங்களுக்கு கொஸ்டின் பண்ணா புரியுமா அப்படின்னு பேங்க்கு கேட்கிறான் யூ சீம் டு அண்டர்ஸ்டாண்ட் மீ உடனே அவங்க தலையை ஆட்டுறாங்க அந்த மூணு சிஸ்டர்ஸும் அதனால அவர் யூ சீம் டு அண்டர்ஸ்டாண்ட் மீ அப்ப நான் உங்களுக்கு புரியுது அப்படித்தானே பை ஈச் அட் ஒன்ஸ் ஹர் சாப்பி ஃபிங்கர் லேயிங் அப்பான் ஹர் ஸ்கின்னி லிப்ஸ் நீங்க என்ன பண்றீங்க உங்க கைகளை கொண்டு போய் உங்க உதட்டு மேல வைக்கிறீங்க உங்க சாப்பி ஃபிங்கர்ஸ் அந்த எல்லாம் வெட்டுப்பட்ட மாதிரி ஒரு மாதிரி நீளமா வித்தியாசமான ஒரு கைகள் கோடு கூட ரேக ரகையா இருக்கிறது அதனால சாப்பி ஃபிங்கர்ஸ்ன்றாரு ஓகே உங்க சாப்பி ஃபிங்கர்ஸ் உங்க உதட்டு மேல வச்சு ஏதோ ஜாட காமிக்கிறீங்க பெண்கள் போன்று தெரிகிறீர்கள் ஆனாலும் உங்களுக்கு தாடி இருக்கிறது பெண்கள் பெண்கள் போன்று தெரிகிறீர்கள் ஆனால் தாடி இருக்கிறது அதனால் என்னால் உங்களை பெண்கள் என்றும் சொல்ல முடியவில்லை ஸோ இதுதான் டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் த வியர் சிஸ்டர்ஸ் அவங்க வந்து பெண்கள் அப்படின்னு ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க ஆனா தாடியும் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க இதுதான் அவங்களோட அப்பியரன்ஸ் ஓகே இப்போ மேக் பத் மக்பத் வந்து தைரியத்தை வரவழைச்சு பேசறாரு ஸ்பீக் இஃப் யூ கேன் வாட் ஆர் யூ இப்போ பேங்கோ இவ்ளோ கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்ல இந்த விச்சஸ் இப்போ மக்பத் கேக்குறாரு ஸ்பீக் இஃப் யூ கேன் உங்களால் முடிந்தால் பேசுங்கள் வாட் ஆர் யூ நீங்கள் எல்லாம் யார் அப்படின்னு இப்போ இந்த விச்சஸ் வந்து பேச ஆரம்பிக்குது மூணு விச்சம் என்ன சொல்றது தெரியுங்களா ஹெயில் வாழ்க வாழ்க ஆல் தி தேன் தேன் ஆஃப் அப்ப மொத விச் என்ன சொல்றது சிற்றரசனை வாழ்க அப்படிங்குது தேன் ஆஃப் கிளாமர் ஹெயில் அப்படின்னு சொல்லிடுச்சு செகண்ட் விச் என்ன சொல்லுது ஆல் ஹெயில் மேக் பத் ஹெய்ல் டு தி தேன் ஆஃப் அப்படிங்குறது இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாது என்ன தெரியாது அப்படின்னா டங்கன் வந்து அந்த பதவியை கேவ்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் ட்ரைட்டரி பண்ணனும் அப்படிங்கறதே இவங்களுக்கு தெரியாது கேவ்டர் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்ங்கிறதே இப்பதான் டங்கன்கே தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது இன்னொரு விஷயம் கேவ்டரை கொண்டுட்டாங்க அவரோட அந்த இத வந்து பதவியை மேக்பத்துக்கு கொடுத்துட்டாங்கன்னு தெரியாது ஆனா இந்த விச்சஸ் வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ற மாதிரி இதை சொல்லுது ஆல் ஹெயில் ஹெயில் டு தி தேன் ஆஃப் கேவ்டர் கேவ்டரின் சிற்றரசன் ஆகிய மேக்பத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுது தேர்ட் விச் இன்னும் பிரமாதமா ஒரு விஷயம் செல்து எோரு மேக் பத்தை வாழ்த்துங்கள் ஏனென்றால் அவன் இந்த நாட்டின் பேரரசனாக போகிறான் இனிமேல் அவன் இந்த நாட்டின் அரசனாக போகிறான் அப்படின்னு சொல்லிடுச்சு மூணு மூணு விஷயத்தை ப்ரோ பண்றாங்க ஒரு சிஸ்டர் வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றது யூ ஆர் த தேன் ஆஃப் கிளாமர் உனக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிடுச்சு இன்னொரு இது என்ன யூ Are the, you are யூ ஆர் த தேன் ஆஃப் கேப்டர் இப்ப பிரசண்டா நடந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கு அவனுக்கு தெரியாத ஆனா அட் பிரசன்ட் கோயிங் கோயிங் ஆனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கேப்டர் கேப்டர் பொசிஷன் அவனுக்கு வந்தது அதை சொல்லிருச்சு இப்ப தேர்டா இன்னொன்னு சூப்பரா ஒண்ணு சொல்றது யூ வில் பி கிங் ஹியர் ஆஃப்டர்னு சொல்லிருச்சு நீ தான் இந்த நாட்டுக்கு அரசனாக போகிறாய்ன்னு சொல்லிருச்சு இத கேட்டோம்னா அவங்க அப்டே ஷாக்கி நிக்கிறான் பேங்க்கோ என்ன பண்றான் கொஞ்சம் திரும்ப அவன் ரீகைட் பண்ணி என்ன சொல்றான்னா குட் சார் வொய் டூ ஸ்டார்ட் எதுக்கு மேக்பத் வந்து ஒரு மாதிரி அரண்ட் மாதிரி நிக்கிறான் அவங்க சொன்னோன்ன ஸ்டார்ட்ல ஆயி நிக்கிறான் ஒரு மாதிரி பயந்த மாதிரி நிக்கிறான் அந்த வார்த்தைகளை கேட்டு உடனே பேங்கோ சொல்றான் வை டு யூஸ்ட் சார் நீங்க ஏன் பதட்ட படுறீங்க and seem to fear things that do sound so far இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டு நீங்க பயப்பட வேணாம். அப்புறம் ஒரு சில விஷயங்கள வர பார்த்து சமாதனப்படுத்திட்டு நீங்க டென்ஷன் ஆன மாதிரி இருக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒன்றும் ஒண்ணும் பண்ணாதே பீ கூல் அப்படினு சொல்லிட்டு இப்போ அந்த சிஸ்டர்ஸ் பார்த்து இன்னும் கொஞ்சம் பேசி அதனால் அதனால டாட்டஸ் வச்சிட்டு நமக்குதேவே இல்லனால அதை முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு இப்போ அவர் பேங்கோ என்ன சொல்றாருன்னா which is பார்த்துட்டு Speak then to me, அவர் உங்க வார்த்தைகளை அவருக்கு எதோ இமோஷன் உங்களோட வார்த்தைகள் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தப் போறது இல்ல அது நல்ல விஷயத்தை நீங்க சொன்னாலும் சரி கெட்ட விஷயத்த நீங்க சொன்னாலும் சரி எனக்கு பாதிப்புகள் வராது என்கிட்ட பேசுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மூணு பேருமே வாழ்த்துக்கள் இவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டாங்க லெஸர் தேன் மேக் அண்ட் கிரேட்டர் மேக்பத்துக்கு நீ சற்று தாழ்வுதான் இருந்தாலும் பெரியவன் தான் அப்படின்னு சொல்றான் செகண்ட் விச் என்ன சொல்றது நாட் சோ ஹாப்பி எட் மச் ஹாப்பியர் அவ்வளவு சந்தோஷமா இருக்க மாட்டேன் இருந்தாலும் ரொம்பவே சந்தோஷமா இருப்ப எல்லாமே ஒரு மாதிரி அது என்னது அது இன்டைரக்டான கோட்டிங்ஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தேர்ட் விச் சொல்லுது தௌ ஷால் பி கிங்ஸ் தோ தௌ கெட் கிங்ஸ் உன்னிடம் இருந்து அரசர்கள் பிறப்பார்கள் நீ அரசனாக மாட்டாய் அப்படின்னு சொல்லுது ஆல் பேங்கோ அதனால் மேக்பத்தையும் பேங்கோவுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது விச் பேங்கோ அண்ட் மீட் எல்லாம் திரும்ப எல்லாம் அதே மாதிரி சொல்லுது இப்ப சொல்றான்னா ஸ்டே இப்ப அவன் கொஞ்சம் தைரியத்தை வர வளர்ச்சிட்டு ஒரு மாதிரி பதட்டமானா அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு சோ அத வந்து பேங்கோ the speech இருந்து நமக்கு தெரிஞ்சது சோ மேக்பத் சொல்ற ஸ்டே யூ இம் பெர்ஃபெக்ட் ஸ்பீக்கர்ஸ் டெல் மீ மோர் என்ன ஏதோ பேசுறீங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் விஷயம் தெரியணும் சொல்லுங்க பை சினல்ஸ் டேட்

விச்சஸ் வேனஷ் விச்சஸ் அவன் கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல ரெடியால அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க இப்போ பேங்கோ

ஆமா காத்துல மறைஞ்சிட்டாங்க ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஒரு உருவமா தெரிஞ்சாது எப்படி காற்று மாதிரி ஒரு மூச்சு காற்று மாதிரி மறைந்து போனார்கள் அவர்கள் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் கேட்டிருப்பேனே அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப பேங்கோ சொல்றான் வேர் சச் திங்ஸ் யூர் அஸ் விபவுட் ஆர் ஹாவ் விட்டன் ரோட் தட் ரூட் தட் டேக்ஸ் த ரீசன் பிரிசனர் நம்ம ரெண்டு பேருக்கும் என்னாச்சு நம்ம உண்மையிலேயே அவங்கள பார்த்தோமா இல்லை ஏதாவது வர்ற வழியில சாப்பிட்ட ஃபுட்டு எதுவும் நம்மளுக்கு ஒத்துக்காம அப்படி மண்டையெல்லாம் குழம்பி போயிருக்கோமா இன்சைன் ரூட் ஏதாவது கிழங்கு நம்ம சாப்பிட்ட கிழங்கு வந்து நம்ம மண்டையை பாதிச்சிருச்சா மூளை குழம்பிருச்சா அப்படின்னு பேங்கோ கேட்குறோம் மேக்பத் உன்னுடைய குழந்தைகள் ராஜாவா ஆவாங்களாமே அப்படின்னு பேங்கோ யூ ஷால் சொல்றான்னு சொன்னாங்களே அது கேட்கலையா அப்படின்றான் மேக்பத் அண்ட் அது மட்டுமா சொன்னாங்க கேவ்டருக்கு அரசன் வேற இல்லையா இனைய சொன்னாங்க அப்படித்தானே சொன்னார்கள் பேங்கோ டு த செல்ஃப் சேம் டியூன் அண்ட் ட்யூன்ஸ் ஆமாம் அப்படித்தான் சொன்னார்கள் அவங்க அப்படி பேசிட்டு இருக்கிறப்பவே அங்க யாரு வர்றாங்கன்னா டங்கனோட மெசேஜ் எடுத்துட்டு அதாவது டங்கன் இப்ப சொன்னார் இல்லையா மெசேஜ் யார தூக்கிட்டு அதாவது கேப்டரை கொள்ள சொல்லிட்டு மேக்பத்துக்கு என்ன தந்துட்டாரு பதவியை தந்துட்டாரு இந்த மெசேஜ தர்றதுக்கு ரெண்டு சிற்றரசர்கள் இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சிருக்கிறாரு யாரு மேக்பத் மேக் கிட்டையும் பேங்கோ கிட்டையும் அனுப்பி வச்சிருக்கிறாரு ஏன்னா இவங்க அவ்வளவு தூரம் பாஸ் பண்ணி வரணும் அவங்கள கை வரவேற்று கூப்பிட்டு வர ஏன்னா அவங்க பெரிய வெற்றி அடைஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க தளபதிகளை வரவேற் முன்னாடி இங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சிருக்கிறார்

அப்படின்னு சொல்றார் அவர் எனக்கு ஆணையிட்டிருக்கிறார் யாரு டங்கன் கிங் டங்கன் எனக்கு ஆணையிட்டிருக்கிறார் என்ன சொல்லி தெரியுமா ஆணையிட்டிருக்கிறார் உன்னை கேப்டரின் சிற்றரசன் என்று அழைக்க சொல்லி ஆணையிட்டிருக்கிறார் இன் விச் அடிஷன் சோ இன்னைக்கு இருந்து நான் உங்களை எப்படி கூப்பிட போறேன் தி சி கேப்டரின் சிற்றரசன் என்றும் அழைக்கப் போகிறேன் கேவ்டரின் அரசனாகவும் உங்களை நான் விழிக்கப் போகிறேன் சொல்கிறான் பேங்கோ வாட் கேன் த டெவில் ஸ்பீக் ட்ரூ இப்பதான் அவங்க ரெண்டு பேரும் அதை என்ன மாயமாக மறைஞ்சிருச்சுன்னு பேசிட்டு இருந்தாங்க அது பேசுறதெல்லாம் நம்ப முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க திடீர்னு வந்து இவங்க வந்து தேன் ஆஃப் கேப்டன் சொன்னோன்னே பேங்க்கோ அப்படியே ஷாக் ஆகுறான் கேன் த டெவில் ஸ்பீக் ட்ரூ என்ன சாத்தான் மாதிரி வந்தது உண்மையை பேசுமா அப்படின்னு மேக்பத் The Thane of Kavdor lives. Why do you dress me in borrowed robes? உயிரோடு இருக்கும்பொழுது அவருடைய ஆடைகளை எனக்கு எதற்கு அணிவிக்கிறீர்கள் அப்படின்னு அதாவது அவருடைய மகுடத்தை எனக்கு ஏன் சுட்டுகிறீர்கள் தேன் ஆஃப் கேப்டர் தான் உயிரோட இருக்காரே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ ஆங்கர் சொல்றாரு

தொலைக்க தயாராயிட்டாரு அது அந்த அந்த லைஃப் வந்து தொலைப்பதற்காகத்தான் அவருடைய உயிர் வந்து அவரை டிசர்வ் பண்ணல அதுக்கு தகுதியானவர் இல்லை அப்படின்ற மாதிரி வித் help வித் advantage ஹெல்ப் அண்ட் ஆர் தட் வித் போத் ஹி லேபர்ட் இன் ஹிஸ் கண்ட்ரிஸ் லெக் ரெக் ஐ நோ நாட் அவர் பெரிய தப்பு செஞ்சிருக்காரு கரெக்ட்டா தெரியாது ஆனா என்னன்னா ட்ரேட் பண்ணிட்டாரு துரோகம் பண்ணிட்டாரு நம்ம நாட்டுக்கு எதிரிகளோட சேர்ந்து துரோகம் பண்ணிட்டாரு நார்வேயோட சேர்ந்து பண்ணாரா இன்டைரக்டா பண்ணாரா டைரக்டா பண்ணாரான் எல்லாம் எனக்கு தெரியாது ஆனா நார்வே நாட்டோட அவரோட கண்ட்ரியோட ரெக்குக்கு அழிவுக்கு காரணமா அவரு செயல்பட்டிருந்தாரு அழியல பட் அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சாரு பட் ஆனால் துரோகத்தை கண்டுபிடித்தாயிற்று அவன் ஒத்துக்கொள்ளவும் செய்து விட்டான் திஸ் ஹாஸ் ஓவர் த்ரோன் ஹெம் அதனால் அவன் தூக்கி எறியப்பட்டான் சோ நேர்ந்த கதையை ஆங்கர் சொல்லி முடிச்சுட்டாரு மேக்பத் வந்து அசைட் பேசுறாரு சோலிலாக்கின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சோலிலாக்கியோட சேர்ந்ததுதான் அசைட் சாலிலாக்கினா ஒரு கேரக்டர் தனியா இருக்கிறப்ப பேசுறது சாலிலாக்கி அசைட் தான் எல்லாரும் இருக்கிறப்பவே சாலிலாக்கி பேசுனா அது அசைடு அதாவது அவர் மனசுக்குள்ள பேசிக்கிறத சத்தமா பேசிக்க போறாரு ஏன்னா எலிசபெத்தன் தியேட்டர்ல சொல்லிருவாங்க அசைட்னு சொல்லி கத்திட்டு தான் வந்து அந்த கேரக்டர் பேசும் அப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்னா அத்தனை பேர் இருந்தாலும் அவங்க எல்லாம் விழுகாது அந்த விஷயம் அவன் வந்து அவன் மனச சொல்லிட்டு இருக்கிறான் இது ஒரு டெக்னிக் தான் டு இன்ஃபார்ம் த கேரக்டர்ஸ் மைண்ட் அந்த கேரக்டர் வந்து அந்த நேரத்துல என்ன நினைக்கிறது அப்படிங்கறத வந்து அங்க ஆடியன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றதுக்கான இது ஒரு டெக்னிக் தான் இந்த அசைட் அப்படிங்கறது ஒரு டெக்னிக் வந்து அசைட் பேசாரு ஏன்னா எல்லாருமே அங்க இருக்கிறாங்க இல்லையா அதனால இது அசைட் ஆஃப் கேவ்டர் இஸ் கிளாமஸ் அப்படிங்கிறார் அப்போ நான் கிளாமஸ் ஆனேன் அடுத்தது ஆனேன் அப்போ என்ன அர்த்தம் அடுத்தது இன்னும் பெரியது மிகவும் சிறந்த பெரிய விருது எனக்கு காத்திருக்கிறது த கிரேட்டஸ்ட் இஸ் பிஹைண்ட் அவர் சொல்றது அரசனாக போறேன் நான் நம்ப ஆரம்பிச்சுட்டான் இப்போ அந்த வேர்ட்ஸ் ஆஃப் த விச்சஸ் நம்ப ஆரம்பிச்சுட்டான் மேக்பத் த தி கிரேட்டஸ்ட் இஸ் பிஹைண்ட் அவன் இப்ப வந்து வாய் விட்டு சொல்றான் இது வந்து அவன் மனசுக்குள்ள பேசிக்கிறது தான் பட் வந்து ஆடியன்ஸ்க்கு கேட்கறதுக்காக இந்த ஆசை இப்போ ராஸ் அண்ட் ஆங்கர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யர் பெயின்ஸ் வந்து இவ்வளோ தூரம் எனக்கு இந்த விஷயத்த சொன்னதுக்காக நன்றி அப்படின்றான் டு பேங்கோ உடனே ஒரு மாதிரி பேங்கோ பார்த்து கேட்குறான் டு யூ நாட் ஹோப் யோர் சில்ட்ரன் ஷால் கிங்ஸ் அப்போ உன்னோட குழந்தைகள்லாம் கூட அரசர் ஆவார்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான் வென் தோஸ் தட் கேவ் டு மீ ப்ராமிஸ் நோ லெஸ் டு தேம் ஏன்னா என்னைய வந்து கேப்டன் சொன்னாங்க அதே மாதிரி உன் பிள்ளைங்களுக்கு அரசன் ஆவாங்க இல்லையா சொல்லியிருக்காங்க அப்படின்னு What a name Banco Soldare That trusted home might yet enkindle you unto the crown, besides the thane of cavder. ஓகே இத வந்து நீ ரொம்ப சீரியஸா எடுத்துக்காத ஏன்னா இது உன்னைய கிரௌன் நோக்கி கிண்டில் பண்ணி விடலாம் தூண்டி விடலாம் இத கொஞ்சம் ரொம்பவே நீ சீரியஸா எடுத்துக்காதன்னு பேங்க சொல்றாரு இட் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் ஆஃபன் டைம்ஸ் டு வின்னஸ் டு அவர் ஹார்ன் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் டார்க்னஸ் டெல்லஸ் ட்ரூத் வின் ஆஸ் வித் ஹார்னஸ் ட்ரிஃபிள்ஸ் கசின் வேர்டேயோ என்ன சொல்றனா இங்கே பாரு இந்த கெட்ட சக்திகள்லாம் ஒரு விஷயம் செய்யும் மொதல் நம்மளை நம்ப வச்சு அழிவு பாதைக்கு இழுத்துட்டு போய் நம்மளை டெஸ்ட்ராய் பண்ணிடும் சின்ன சின்ன சந்தோஷங்களை கொடுத்து நம்மளுக்கு நம்பிக்கை கொடுத்து அப்புறம் நம்மளை ஏமாத்திரும் அதை தான் அவர் சொல்கிறார் பாருங்க மைடியர் கசன் சொந்தக்காரன் தான் போல இருக்க ரிலேஷன் அண்ட் ஆஃபன் டைம்ஸ் டு வின்னஸ் டு அவ ஹார்ம் மொதல் வந்து நம்மளோட அழிவு தான் அதுக்கு நோக்கம் ஆனால் அது என்ன பண்ணுனா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் டார்க்னஸ் டெல்லஸ் ட்ரூத்ஸ் உண்மைகளை சொல்லும் அந்த உண்மைகளை நம்பி நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நம்ம அவங்கள நம்ப ஆரம்பிச்சிருவோம் வித் ஹானெஸ்ட் ரிஃபில் சின்ன சின்ன உண்மைகளை சொல்லிட்டு பெரிய அளவுல நம்மளை ஏமாத்திரும் சோ டோன்ட் பிலீவ் இட் நீ அதுல ரொம்ப உள்ள போற மாதிரி இருக்கு நம்பாத அப்படின்னு சொல்றான் மேக்பத் இதெல்லாம் காது கொடுத்து கேட்கிற நிலைமையிலேயே இல்லை அவன் அப்படியே ஃபுல்லா அதுக்குள்ள போயிட்டான் நம்ம அப்ப அரசன் ஆவோம் அரசன் ஆவோம்ன்ற எண்ணம் மட்டும்தான் அவனுக்குள்ள ஓடிட்டு இருக்கு அவன் அசைட் பேசுறான் two truths are told இரண்டு உண்மைகள் சொல்லப்பட்டு விட்டன as happy prologues to the swelling act of the imperial theme i thank you gentlemen அப்படிங்கற ஓகே நீங்க வந்து நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க அப்படின அவங்களுக்கு ரொம்ப okay. தேங்க் பண்ணி உங்களுக்கு cannot be ill cannot be good of ill why hath it given me the earnest of success commencing in a truth இത്രும் பாசை இத அவர் மனசுக்குள்ள பேசிக்கிறதாம் I am Thane of Cavdar. If good, why do I yield to that suggestion whose horrid image doth unfix my heart and make my seated heart knock at my ribs against the use of nature? Present fears are less than horrible imaginings. Okay, uh, imaginings. Right. Cannot be ill, cannot be good. இதெல்லாம் நான் இப்படியெல்லாம் இது நல்லதா கெட்டதான்னு யோசிக்கிற நிலைமையில எல்லாம் இல்லை ஆனா உண்மைய சொல்லி இருக்கு அது சொன்ன உண்மை என்ன உண்மையாயிருக்கு நான் தேன் ஆஃப் கேப்டர் ஆயிட்டேன் சோ இப்போ அது சொன்ன அந்த உண்மைகள் என்னை என்ன பண்ணது தெரியுமா அதாவது அரசனாவேன் அப்படின்னு சொன்ன அந்த உண்மை வந்து என் இதயத்தை அந்த நெஞ்சு கூட்டுக்குள்ள இருக்க விட மாட்டேங்குது டப் அடிச்சிட்டு இருக்கு ஓகே மை ஹார்ட் இஸ் நாக்கிங் அட் மை ரிப்ஸ் அப்படிங்கிறாரு என்னோட இதயம் அந்த நெஞ்சுக்கூடுன்னு சொல்லணும்ல ரிப்ஸ் அந்த விழா எலும்புகளை நோக்கி தட்டி கொண்டு இருக்கிறது அப்படியே ஒரு மாதிரி பயம் ஒரு படப்படப்பு எல்லாமே எனக்குள்ள இருக்கு பேங்கோ லுக் ஹவு அவர் பார்ட்னர் பாரு பாருவீன் எப்படி மாறிட்டான் அவங்க சொன்னது அப்படியே அவனுக்குள்ள போயிருச்சு அப்படின்றத பேங்கோ தெரிஞ்சுக்கலாம் மேக்பத் இன்னமும் அசைட் தான் பேசிட்டு இருக்கான் இஃப் சான்ஸ் வில் ஹாவ் மீ கிங் வை சான்ஸ் மே கிரவுன் மீ விதவுட் மை ஸ்டில் நான் இப்போ இதுக்கு என்ன பண்ணனும் நான் ஏதாவது செஞ்சு கிங் ஆகணுமா இல்லை இல்லை வேண்டாம் ஆப்பர்ச்சுனிட்டி தானே எனக்கு எல்லாமே தானா வரும் தானே சொல்லியிருக்காங்க தானே வரட்டும் அரசனாவதும் தானாக நடக்கட்டும் அப்படின்னு அவனான்னு நினைக்கிறான் பேங்கோ ஒர்த்தி மேக்பத் வி ஸ்டே அப்பான் யர் லீஷர் சரி உனக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம் போலாமா நீ ஏதோ யோசிச்சுட்டே இருக்க இருக்கீ யர் மை ட்ரல் பிரெயின் ஆமாமா நான் கொஞ்சம் எதையோ யோசிச்சுட்டு இருந்துட்டேன் கைண்ட் ஜென்டில் மேன் பெயின்ஸ் ஆர் ரிஜிஸ்டர்ட் வேர் எவ்ரி டே ஐ டேன் த லீவ் டு ரீட் தம் தஸ்ட் டுவோர்ட் த கிங் சோ உங்களுக்காக ரொம்ப தேங்க்ஸ் நீங்க வந்து சொன்னதுக்கு வாங்க நம்ம எல்லாம் வந்து அரசனை நோக்கி செல்வோம் திங்க் அப்ட் வாட் ஹேட் அண்ட் அட் மோர் டைம் த இன்டரிங் ஹேவிங் லெட் அஸ் ஸ்பீக் அவர் ஃப்ரீ ஹார்ட்ஸ் each to அதர் நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு மனசு விட்டு பேசலாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு ஓகே ஸோ அடுத்து சீன் ஃபோர் பேலஸ் பேலஸ்க்கு வந்துட்டாங்க அரசனை கிட்ட வந்துட்டாங்க டங்கன் இருக்கிறாரு கிங் டங்கன் இருக்காரு அவரோட மேல்கம் செகண்ட் சென்ட் டொனால்ட் பென் லென்னாக்ஸ்னு ஒரு நோபல் மேன் இருக்கிறாரு அட்டெண்டன்ஸ்னு நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க அதாவது கொண்டாச்சா பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சான்னு கேட்கிறாரு மேல்கம் மை லீக் தே ஆர் நாட் எட் கம் அது மட்டும் கேட்கல போரை முடித்தவர்கள் எல்லாம் திரும்பி வந்து விட்டார்களா அப்படின்னு கேக்குறாரு அவர்கள் இன்னும் திரும்பி வரவில்லைன்னு சொல்லிட்டாரு பட் ஐ ஹவ் ஸ்போக் வித் ஒன் தட் ஆனாலும் அஹ் கேவ்டரை சாகும் போது ஒரு ஒருத்தன் பார்த்தவன் வந்து சொன்னான்

பாவ மன்னிப்பை கேட்டுவிட்டு அவன் சாகிறதுக்கு கிளம்பிட்டான் தப்பு செஞ்சு அவன் போயிட்டான் அப்படின்ற தைரியமா சாவை எதிர்கொண்டான்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றான் டங்கன் தெர் இஸ் நோ ஆட் டு மைண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் தேஸ் ஹி வாஸ் ஜென்டில் மேன் ஆன் ஹூ மை பில்ட் அப்சல்யூட்ரஸ் பாரு எந்த கலையும் இல்லை பாத்தியா ஒரு மனுஷனோட மனசு தெரிஞ்சுக்கிற கலை இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை அவன் முகத்தில் எப்படி என்னுடன் பிரியமா இருந்திருக்கிறான் தெரியுமா அதாவது ஐ ஹவ் பில்ட் ஆல் மை ட்ரஸ்ட் ஆன் ஹன் கேவ்டரை எத்தனை நம்பினேன் தெரியுமா அவன் போய் எனக்கு துரோகம் இழைத்து விட்டானே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க சோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஆஹ் அவர் கேவ்டர் வந்து கொல்லப்பட்டு விட்டார் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியுது என்ட மேட் பேங்கோர் ராசன் ஏங்கர் சரி இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு அடுத்ததா இவங்க எல்லாம் உள்ள வர்றாங்க உள்ள வந்தோடனே சந்தோஷமா ஓ ஒரு கசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அவரை அவங்களை ஹக் பண்ணிக்கிறாரு என்னன்னா இதை நான் உங்களுக்கு விஷயமா சொல்லிடுறேன் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபுல்லா ரீட் பண்றதை விட ஐ ஜஸ்ட் கிவ் யூ ஸ்டேட்மெண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர் எவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்க எனக்காக அப்படின்னு மேக் பத்தும் என்ன கடமை இந்த இந்த நாடே வந்து உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு எல்லாரும் உங்க சர்வன்ஸ் தான் கடமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டங்கன் என்ன சொல்றாருன்னா ரெண்டு பேரையும் பிரைஸ் பண்ணிட்டு நீங்க நிறைய செஞ்சுட்டீங்க உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் ஓகே சோ என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா ஐ வில் கம் டு யோர் ஹோம் இப்போ வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா உங்க வீட்டுக்கு அதாவது மேக்பத்தோட வீட்டுக்கு அவரை மரியாதை நிமித்தமாக அவங்க வீட்டுல போய் அவரு அன்னைக்கு தங்க போறாரு உங்க வீட்டுல நான் வந்து தங்குறேன் ஒரு கிங் வந்து ஒரு சிற்றரசனோட வீட்டுக்கு வர்றாருன்னா அதை விட பெரிய விஷயம் அவருக்கு இருக்க போறது இல்ல சோ உங்க வீட்டுக்கு வந்து நான் உன்னை பெருமைப்படுத்த போறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு இன்னொரு விஷயமும் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா மேல்கம் அவரோட மகன் இருக்கிறாரு இல்லையா எனக்கும் வயசாயிட்ட மாதிரி ஃபீல் பண்றேன் என் பையன் என்னோட மூத்த பையன் மேல்கம் பிரின்ஸ் ஆஃப் கம்பர்லேண்ட் ஆக்குறேன் கம்பர்லாண்ட்ல பிரின்ஸ் ஆகுனா அடுத்து வந்து கிங் ஆகுறாருன்னு அர்த்தம் அதாவது கிங்குக்கு அவர் தான் வந்து கம்பர்லேண்ட் பிரின்ஸ் தான் அடுத்து கிங் ஆவாரு சோ ஐ வில் மேக் ஆஹ் மால்கம் த பிரின்ஸ் ஆஃப் கம்பர்லாண்ட் அப்படின்னு சொல்லிடுறாரு இளவரசன் அதாவது யுவராஜனா நான் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டாரு ஃப்ரம் ஹென்ஸ் டு இன்வெர்னஸ் இன்வெர்னஸ்ல தான் மேக்பத்தோட கேசல்ல இருக்கு மேக்பத்தோட கோட்டை எங்க இருக்குன்னா இன்வெர்னர்ஸ்ன்ற இடத்துல இருக்கு ஸோ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா மேக்பத் சந்தோஷப்படுத்துறதுக்காக அவரோட வீட்டுக்கு இன்னைக்கு போறோம்னு சொல்லிட்டாரு ஆஹ் மேக்பத்

இஸ் அ ஸ்டெப் ஆன் விச் ஐ ஆஃப் கம்பர் மார்க்கு எப்படி தரலாம் தர வேண்டிய பதவி அது நானெல்லாம் அதை எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அவனுக்கு எதிர்பார்ப்பு பாருங்க ஸோ இட் மஸ்ட் ஃபாலன் ஆன் மீ எனக்கு வர வேண்டியது அது ஆரேல்ஸ் ஐ வில் ஓவர் லிப் இல்லைன்னா நான் அது மேலே குதிச்சு உள்ளதான் போய் ஆகணும் வேற வழி இல்லை நீயா யார் தந்துருந்தா ஓகே பட் ஐ ஹாவ் டு ஓவர்லிப் ஓவர் ஓவர்லிப்

that be which the eye fears when it is done to see okay என்னுடைய கைகளை பார்த்துட்டு என்னோட கண்கள் வந்து என் கணிகளை பார்த்து கொண்டிருக்கின்றன கண் அடிக்கின்றன அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்றாரு அடுத்து அவரும் கிளம்பி போயாச்சு மேக்பத்து கிளம்பி போயிட்டாரு முன்னாடியே கிளம்பி போறாரு டங்கனோட அரைவலை ஒய்ஃபுக்கு சொல்றதுக்காக டங்கன்

வேகமா இருக்கிறான் அவன் பின்னாடியே நம்மளும் போவோம் அவன் நம்மளை போய் வரவேற்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ண முன்னாடியே போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேங்கோட்ட பேசிட்டு இருக்கிறார் சீன் ஃபைவ் இன்வர்ஸ் மேக்பத் இப்போ சீன் வந்து மேக்பத்தோட கோட்டைக்குள்ள போகுது லேடி மேக்பத் ரீடிங் லெட்டர் இப்போ மேக் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஒரு லெட்டர் எழுதிட்டாரு யாருக்குன்னா அவர் ஒய்ஃபுக்கு அந்த லெட்டரை ரீட் பண்ணிக்கிட்டே வந்து அதாவது ராஸ் அண்ட் ஆங்கர்ஸ் வந்துட்டு எல்லாம் இல்லையா அந்த வழியிலேயே அவர் லெட்டர் எழுதி ஒரு மெசஞ்சர் மூலமா அவர் வந்து தகவலை ஒய்புக்கு அனுப்பிச்சு விட்டுட்டாரு இப்போ அந்த லெட்டரை தான் லேடி மேக்பத் ரீட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க ரூம்குள்ள இருக்காங்க இப்பதான்

என்ன இவங்க இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே நினைச்சிட்டு இருக்கிறப்பவே ரெண்டு மெசஞ்சர் வந்தாங்க வந்து அவங்க என்ன சொன்னாங்க என்னை பார்த்துட்டு தேன் ஆஃப் கேப்டன் சொல்லிட்டாங்க அப்பதான் அவங்க ப்ரொஃபஸி பண்ணிருந்தாங்க விச்சஸ் வந்து நான் தேன் ஆஃப் கேப்டர் அப்படின்னு சொன்னாங்க இவங்க வந்து உண்மையிலேயே எனக்கு அந்த பட்டத்தை கொடுத்துட்டாங்க பை which title before these weird sisters saluted me and referred me to the coming of on time with hail king that shall be idha da konjane thukku mudha and the weird sisters sonanga adu கிங் ஆக போறேன்னு சொன்னாங்க திஸ் ஹாவ் ஐ தாட் குட் டு டெலிவர் தி இதை என்னவோ உன்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுச்சு என் அருமை மனைவியே எனக்கு இதை உன்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ண தோணுச்சு மை டியூரஸ்ட் பார்ட்னர் என்னோட இந்த கிரேட்னஸ்க்கெல்லாம் காரணம் நீ தட் மைடஸ் பை பீயிங் இக்னரன்ட் ஆஃப் வாட் கிரேட்னஸ் இஸ் ப்ராமிஸ் தி அப்போ நான் பெரியவன் ஆக போறேன் நான் கிங் ஆக போறேன்னா நீ என்ன ஆக போற குவீன் ஆக போற அப்போ உனக்கும் ஒரு பெரிய விஷயம் ப்ராமிஸ் பண்ண பண்ணப்பட்டிருக்கு லே இட் டு தை ஹார்ட் அண்ட் ஃபேர்வெல் இதை உன் மனதுக்குள் செலுத்தி கொள் பாய் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் ஓகே அப்போ படிச்சு முடிச்சுட்டாங்க ரெண்டு மூணு தடவை லெட்டரை படிச்சு முடிச்சாச்சு படிச்சு முடிச்சுட்டு அவங்க சொல்றாங்க யாரு சொல்றாங்க இப்ப மேக்பத் லேடி மேக்பத் பேசுறது லேடி மேக்பத்னா வைஃப் ஆஃப் மேக்பத் சோ ஷி ஸ்பீக்ஸ்

விஷயம் கிடையாது ஏன்னா கிங் உயிரோட இருக்கிறாரு அவர் சத்தாலும் அவங்க அவரோட சன்ஸ் இருக்காங்க அப்போ நேர் வழியில நீ அரசனாக முடியாது யூ ஷுட் கெட் த நியரஸ்ட் வே ஏதாவது குறுக்கு தான் நீ நியரஸ்ட் குறுக்கு வழி குறுக்கு வழியில தான் நீ அரசனாகணும் தவ் வுட்ஸ் பி கிரேட் நீ அதுக்கெல்லாம் தகுதியானவன் தான் நீ பெரிய வீரன் எதையும் சாதிக்க கூடியவன் ஏன்னா மேக்பத்தோட வீரத்தை தான் நம்ம முதல் எடுத்தோன்னே பாக்குறோம் சோ தவ் உட்ஸ் பி கிரேட் ஆர் நாட் விதவுட் ஆம்பிஷன் உனக்கு ஆசைகள் எல்லாம் ஆம்பிஷன்லாம் நிறைய இருக்கு பட் விதவுட் த இல்னஸ் ஷுட் அட்டெண்ட் இட் ஆனால் அந்த ஆம்பிஷன் அடையிறதுக்கான இது இருக்கா அந்த பர்சிவியர்னு சொல்வாங்க விடாமுயற்சி அது உங்ககிட்ட இருக்கா வாட் த வுட்ஸ் ஹைலி தட் உட்ஸ் த ஹோலிலி லீ உட்ஸ் நாட் ப்ளே ஃபால்ஸ் அண்ட் எட் உட்ஸ் ஸ்ட்ராங் லி வின் நீ வந்து இதை ஜெயிக்கணும் அப்படின்னா நிறைய ஃபால்ஸ் ப்ளே பண்ணணும் நிறைய பொய்யாட்டம் விளாடணும் அப்பதான் நீ வந்து இந்த

கிங் ஆகணுன்னா அதுக்கு நீ நிறைய வேலை பண்ணணும் ஹை தி ஹிதர் தட் ஐ மே போர் மை ஸ்பிரிட்ஸ் இன் தைன் இயர் சீக்கரமாக என்கிட்ட வந்துரு என் கணவனே கம் டு மீ சூன் சோ தட் ஐ மே போர் மை ஸ்பிரிட்ஸ் இன் தைன் இயர் என்னுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில பேருக்கு அந்த பவர் உண்டு இல்லையா ஒய்ஃபா இருந்தாலும் சரி ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி அப்படியே கேட்க வச்சிருவாங்க அவங்களோட வார்த்தைகளை வந்து கேட்க வச்சிருவாங்க சோ அவங்க என்ன சொல்றாங்க நீ வீட்டுக்கு வா வந்தேன்னா உங்ககிட்ட பேசி என்னோட என்கிட்ட இருக்க ஸ்பிரிட்ட காது வழியா உள்ள ஏத்துறேன் அண்ட் சாஸ்டைஸ் வேலர் ஆஃப் மை டங் என் நாவின் வன்மை என்னோட நாவோட திறமை மூலமா என்னோட நாக்கோட திறமை மூலமா மை டங்ஸ் ஸ்பிரிட் அந்த வேலர் கரேஜ் மூலமா அதுல இருக்கிற சக்தி மூலமா உனக்கு என்ன

லேடி மக்பூத்துக்கு பயங்கர ஷாக்கு என்னடா இது நாம போய் ஒரு விஷயத்த செய்யணும்னா அதுவே வீடு தேடி வர்றேங்குதே அரசனை கொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் இப்ப அரசனே வீட்டுக்கு வர்றான்னா என்ன அர்த்தம் தௌ ஆட் மேட் இஸ் நாட் த இன் மாஸ்டர் விதன் அப்படிங்கிறாங்க என்னடா ஒளர்ற இவர் உன்னோட மாஸ்டர் அதாவது மேக்பத் இல்லையா யாரு உன்ட்ட அந்த விஷயத்த சொன்னா அப்படின்னொன்னு சோ ப்ளீஸ் யூ இட் இஸ் ட்ரூ அவ தேன் இஸ் கம்மிங் தேய்னு வர்றாரு இன்ஃபர்மேஷனை நான் வேகமாக எடுத்துட்டு இன்னொரு மெசஞ்சர் வந்து என்கிட்ட சொன்னா நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னோன்ன சரி அந்த மெசஞ்சரை பார்த்துக்கோ அவன் மேல் மூச்சு மு கீழ் மூச்சு வாங்க இருக்கான் அவன் சொன்ன தகவலை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சொல்லிட்டேன்னு சரி அவனை கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ஸோ இந்த விஷயம் கேட்டோன்னு அவங்க பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க அது இதில் ஒரு சில சென்டென்ஸ் மட்டும் நான் வாசிக்கிறேன் அப்படி ஒரு சந்தோஷம் டங்கனே வீட்டுக்கு வரானா ஓகே அதாவது ஆடே வந்து பிரியாணி ஆகுதான்ற மாதிரி தான் ஓகே ஸோ அவர் கம் யூ ஸ்பிரிட்ஸ் தென்ட் ஆன் மார்டல் தாட்ஸ் அண்ட் செக்ஸ் மீ ஹியர் அப்படிங்கிறார் கம் யூ ஸ்பிரிட்ஸ் அந்த கெட்ட சக்திகளை கூப்பிடுறாங்க வா வந்து என்ன என்ன அன்செக்ஸ் மீ பண்ண அதாவது நான் ஒரு பெண் என்பதை எனக்கு எனக்குள்ள இருக்கிற அந்த பெண் தன்மையை என்னிடம் இருந்து போக்கிவிடு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் ஃபில் மீ பிரம் த கிரவுன் டு த டோர் டாப் ஃபுல் ஆஃப் டைரஸ்ட் க்ரூவல் என்ன செய்யணும்னு தெரியுமா நீ டாப் டு டு அதாவது என் தலையிலிருந்து கால் வரைக்கும் என்னை கொடூரமானவளாக மாற்றிவிடு அது மட்டும்தான் என்னைய இப்ப அச்சீவ் பண்ண வைக்கும் எனக்குள்ள ஒரு சின்ன இறக்கம் கூட வந்துடக்கூடாது மேக் திக் மை பிளட் என்னுடைய ரத்தத்தை திக்காக்கிற லைட்டா இருக்க கூடாது இறக்கப்படக்கூடாது ஸ்டாப் அப் த ஆக்சஸ் அண்ட் பேசேஜ் டு ரிமோஸ் அதாவது அந்த இதெல்லாம் இருக்குது ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்க தப்பு பண்றோம் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் அதுக்கெல்லாம் போற எல்லாம் நிப்பாட்டிடு அந்த இடம் ஆக்டிவாவே இருக்க கூடாது குற்றம் நம்ம செய்யறது கில்ட்டி தப்பு அப்படின்ற உணர்ற இடத்துக்கெல்லாம் எந்த ரத்தத்தையும் விசிட்டிங்ஸ் ஆஃப் நேச்சர் ஷேக் மை ஃபெல் பர்பஸ் ஏன்னா எந்த இறக்க சுபாவமோ இல்ல பெண்களுக்குரிய ஒரு அந்த சுபாவங்களோ என்னை வந்து தடுத்து விடக்கூடாது கம் டு மை விமன்ஸ் பிரெஸ்ட் அண்ட் டேக் மை மில்க் ஃபார்

குள்ள என்ன வரணும் அப்படின்னு சொன்னா ஸ்மோக் ஆஃப் ஹெல் இங்க வந்துடட்டும் ஓகே ஆஹ் ஹெல்லோட புகை இங்க வரட்டும் நான் என்னோட கத்திய தீற்றதோ அதனால ஏற்படக்கூடிய அதாவது என்னோட இந்த கத்தி குத்தெல்லாம் யாரும் பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி ப்ரே பண்றாங்க அப்போ மேக்பெத் வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டாரு கிரேட் கிளாமர்ஸ் ஓத்தி கேப்டர் அவங்க பிரைஸ் பண்றாங்க ஹஸ்பண்ட் கிரேட்டர் தேன் போத் பை ஆல் பை ஆல் ஹெல் ஹியர் ஆப்டர் நீ தான் கிளாமர்ஸ் இன் நீதான் நீ இன் சிட்டரசனம் நீ தான் அரசனாக போறவனும் நீதான் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க தை லெட்டர்ஸ் ஹாவ் டிரான்ஸ்போர்ட்டட் மீ மீ பியாண்ட் திஸ் இக்னரன்ட் பிரசன்ட் அண்ட் ஐ ஃபீல் நவ் த ஃபியூச்சர் இன் த இன்ஸ்டன்ட் எனக்கு இந்த பிரசன்ட் ஸ்டேஜ் எனக்கு பெரிய திருப்தி இல்ல கேப்டர் நான் ஃபியூச்சருக்கு போயிட்டேன் ஆல்ரெடி நான்

தெரியிற இந்த விஷயத்த வந்து மறைக்கணும் இந்த படபடப்ப இந்த உங்களுக்குள்ள ஓடுற உங்க மனசுக்குள்ள ஓடுற விஷயங்கள் முகத்துல நீங்க காட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க அது தெரியக்கூடாது நீங்க எப்படி இருக்கணும்னு தெரியுமா யூ ஷூட் லுக் லைக் த இன்னசென்ட் ஃபிளவர் பட் பீ தன் அண்டர் இட் நாகம்னு சொல்லுவாங்க பூவை பறிச்சா உள்ள வந்து பூக்கடியில நாகம் இருக்கும் அப்படின்னு ஒரு அது மித்திக்கலா நஜமானு தெரியாது பட் பூநாகம்னு ஒரு ஸ்டோரி இருக்கும் ஸோ அந்த நாகம் மாதிரி மேல பூ மாதிரி இருக்கணும் ஆனா அதுக்குள்ள இருக்க தான் நீ ஒழிஞ்சிருக்கணும் ஹீ தட் இஸ் கம்மிங்

அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொ லேடி மேக்பத் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க நீ சந்தோஷமா முகத்தை வச்சுக்கோ மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க டங்கன் வந்து அவரோட டீமோட வந்துட்டாரு மேல்கம் டொனால் பேங்கோ லென்னாக்ஸ் மேக்டஃப் ராஸ் ஆங்கர்ஸ் அண்ட் அட்டண்டன்ஸ் ஸோ டங்கன் என்ன சொல்றாருன்னா இந்த கேசல் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர்றாரு ஆக்சுவலாக அது ஐரானிக்கலா இருக்கு ஏன்னா அங்கதான் அவருக்கு வந்து அவங்க முடிவு கட்ட போறாங்க டங்கனுக்கு சோ ஹி ஆன் லுக்கிங் அட் இட் ஹாஸ் அ நைஸ் ஹியர் ரொம்ப பிளசண்டா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு வர்றது இட் ஜஸ்ட் நோஸ் அவங்க அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் தட் ஹி இஸ் கோயிங் டு டை தட் டே அதனால இது ஐரோனிக்கலா இருக்கு அடுத்த பேங்கோ திஸ் கெஸ்ட் ஆஃப் சம் த டெம்பே த டெம்பிள் ஹாண்டிங் மார்க்லெட் டஸ் அப்ரூவ் பை ஹிஸ் லவுட் மேன்ஷனரி தட் த ஹெவன்ஸ் பிரெத் ஸ்மெல்ஸ் ஊயிங்லி ஹியர் ஆமா இங்க ரொம்ப நல்லா இருக்கு மார்லெட்ன்ற பேர்ட் வேற இங்க மார்க் மார்க்லெட் அப்படின்னு ஒரு பேர்டு வந்து இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு மார்க்லெட் அப்படிங்கிறது ஒரு ஒரு மெத்திக்கல் பேர்டு அது நெஜ பேர்டு இமேஜினரி பேர்டு அதுக்கு காலே இருக்காதான் அது பறந்துட்டே இருக்குமா அது எதை சிம்பாலிக் அது வாட் இஸ் இட் சிம்பல் அப்படின்னு சொன்னா ஒரு நாலாவது ஆல்ரெடி ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க மேல்கம் இருக்கான் பென் இருக்கான் இப்போ வந்து மேக் அவரோட மகனாக போறான் அப்படிங்கறத சிம்பிள் பண்ண சிம்பிளைஸ் பண்றதுக்கு தான் மேக் அப்படிங்கிற இமேஜினரி பேங்கோ வந்து இருக்கிறதா சொல்றாரு ஓகே லேடி மேக்பத் வந்துட்டாங்க சந்தோஷப்படுத்துறேன்னு கஷ்டம் கொடுக்குறேன் போல இருக்குன்னு டங்கன் சொல்லிட்டு இருக்கிறாரு லேடி மேக்பத் இல்ல ஆஃப் யுவர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஷி இஸ் ஜஸ்ட் இன்வைட்டிங் டங்கன் அவங்கள வந்து ஹாப்பியா இன்வைட் பண்ணிட்டாங்க சோ அடுத்தது

இப்போ மேக்பத் எல்லாம் வந்து அங்க சாப்பாடெல்லாம் ஒரு பக்கம் அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கு வந்து அவனோட ரூம்ல தனியா ஒரு சாலிலாக்கியில இன்டல்ஜ் ஆகுறான் இன்டெல்ஜிங் சாலி லாக்கி எதுக்காக லாக்கி அப்படின்னா மேக்பத் வந்து இந்த இடத்துல இப்போ டங்கனை கொல்றதுக்கு மேக்பத்தும் பத்தும் லேடி மேக்பத்தும் பிளான் பண்ணிட்டாங்க ஸோ மேக்பத்தோட எண்ணங்கள் எப்படி இருக்கு அவரோட உணர்வுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல மேக்பத்துக்கு ஒரு சாலி லாக்கி ஷேக் பியர் அவர் என்ன சொல்றாருன்னா இஃப் இட் வர் டன் வென் இட் இஸ் டன் then இட் were வெல் well, இட் were டன் குவி ஒரு விஷயம் செய்யணும்னா சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடணும் நேரம் ஆக படபடப்பு கூடிட்டே இருக்குன்னு சொல்றாரு இஃப் த அசாசினேஷன் குட் ட்ராமல் அப் த கான்சிக்வன்ஸ் அண்ட் கேட்ச் வித் சர்சீஸ் சக்சஸ் தட் பட் வித் திஸ் ப்ளோ மைட் பி த பி ஆல் அண்ட் என் ஆல் ஹியர் பட் ஹியர் அப்பான் திஸ் பேங்க் அண்ட் ஷாவல் ஆஃப் டைம் வி வுட் ஜம்ப் த லைஃப் டு கம் ஓகே இந்த ஒரு அடி தான் இந்த ஒரு அடியோட எல்லாம் முடிஞ்சிரும்னா பரவாயில்ல பட் எனக்கு தெரியல வாட் வில் ஹேப்பன் இது இதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் புலம்புறாரு இது நல்லதா நான் இப்ப பண்ண போற விஷயம் வந்து நல்லதா கெட்டதா ஏன்னா அவர் இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் ரீட் பண்ணல ஒவ்வொரு முக்கியமான லைன்ஸ் மட்டும் சொல்றேன்

டபுள் ட்ரஸ்ட் அது மட்டும் இல்ல அவ என்ன நினைக்கிறான்னா ஹி இஸ் ஹியர் இன் டபுள் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்ற டபுள் ட்ரஸ்ட்னா இரண்டு விதமான நம்பிக்கையில அவர் இங்கே வந்திருக்கிறாரு ஃபர்ஸ்ட் அஸ் ஐ எம் ஹிஸ் கின்ஸ் மேன் அண்ட் ஹிஸ் சப்ஜெக்ட் ஸ்ட்ராங் போத் அகேன்ஸ்ட் த டீட் தென் அஸ் ஹிஸ் ஹோஸ்ட் ரெண்டு நம்பிக்கையில அவர் வந்திருக்கிறாரு ஒன்னு வந்து நான் அவரோட சப்ஜெக்ட் அடுத்ததா என் நான் அவரோட ஹோஸ்ட் ஹோஸ்ட்னா என்ன விருந்து வைப்பவர் ஸோ ரெண்டு இடத்துலயும் நான் எனக்கு வந்து பொறுப்பு

தெய்வங்கள் மாறி அவருக்காக வந்து வாதிடும் அந்த அளவுக்கு அவர் ரொம்ப நல்லவர் அவர் வந்து நியூ பார்ன் பேபி மாதிரி ஸோ அவரை போய் கொள்றது அப்படின்னா ரொம்ப தப்பு ஆனா எனக்கு அவரை கொள்றதுக்கு எந்த நோக்கமும் கிடையாது இங்க பாருங்க ஐ ஹவ் நோ ஸ்பர்க் டு பிரிக் த சைட்ஸ் ஆஃப் மை இன்டென்ட் பட் ஓன்லி வால்டிங் ஆம்பிஷன் விச் ஓவர் லீப்ஸ் செல்ஃப் அண்ட் ஃபால்ஸ் ஆன் த அதர் என்னோட வால்டிங் ஆம்பிஷன் இதுதான் மேக்பத்தோட ட்ராஜிக் ஃபிளா வால்டிங் ஓவர் வால்டிங் ஆம்பிஷன் அவரே சொல்ற விஷயம் ஓவரான பேராசை அதிகப்படியான பேராசை பேராசை தான் மேக்பத்தோட ட்ராஜிக் ஃபுல்லா அதை அவரே ஒத்துக்கிறாரு என்னோட வால்ட்டிங் ஆம்பிஷனை தவிர இந்த இடத்துல நான் இந்த தப்பு செய்யறதுக்கு எந்த ஒரு காரணமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ லேடி மேக்பத் வர்றாங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சு நீ என்ன எங்க இருக்க அப்படின்னு ஹாப் ஹி ஆஸ்ட் ஃபார் மீ அப்படிங்கிறாரு அவர் என்னை கேட்டாரா கேட்க மாட்டாரா பின்ன அப்படின்னு மேக் வி வில் ப்ரொசீட் நோ ஃபர்தர் இன் திஸ் பிஸ்னஸ் இந்த வேலை வேண்டாம் இந்த இந்த விஷயத்தை

இந்த அடேஜ் மாதிரி இருக்கு அந்த பூனை வந்து என்ன பண்ணுமா ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு குளத்தை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குமா மீன் எப்படியாவது துள்ளிக்கிட்டு இருக்க மீன் வெளியே வரும் நம்ம பிடிச்சு சாப்பிடலாம் அது மாதிரி இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எப்பவுமே உன்னை கிட்ட நீ தான் எடுத்துக்கணும் அது தெரியறப்பவே எடுத்துக்கணும்னு சொல்றாங்க மேக்பத் Prithi, பீஸ் ஐ dare ஆல் all மே may become a man ஹூ டார்ஸ் நோ மோர் இஸ் நன் ஒரு மனிதனா ஒரு வீரனா இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் செய்வேன் ஆனா இது ரொம்ப அதுக்கு மேல இல்லையா கொலை இல்ல பண்ண சொல்ற இது வேண்டாமே அப்படின்னு திரும்பவும் அவரு சொல்றாரு ஓகே அப்ப லேடி மேக்பத் கேக்குறாங்க வாட் பீஸ்ட் வாஸ் இட் தென் தட் மேட் யூ பிரேக் திஸ் என்டர்பிரைஸ் டு மீ என்ன இப்ப ரொம்ப நல்லவே மாறி பேசுற நீ தானே என்கிட்ட இந்த விஷயத்த சொன்ன இந்த என்டர்பிரைஸ சொன்னது யாரு என்ன அரசனாக எனக்கு தகுதி இருக்குன்னு சொன்னவன் யாரு நீ தானே வென் யூ டோஸ் டூ இட் தென் யூ வேர் மேன் அப்ப நீ ஆனா இருந்த இப்ப மட்டும் என்ன நல்லவே மாதிரி பேசுறியா நார் டைம் நார் பிளேஸ் டிட் தென் அட் ஹியர் அண்ட் எட் யூ வுட் மேக் போத் தேவ் மேட் தெம் செல்ஸ் அண்ட் தட் தேர் ஃபிட்னஸ் நவ் டஸ்

பெரிய பவருக்கு போவேனா என்கிட்ட ஃபீட் பண்ணிட்டு இருக்க என் பேபிய அப்படியே என்ன பண்ணுவேன் தூக்கி செவத்துல அடிச்சு கொண்டு கூட நானு குவீன் ஆயிடுவேன் அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஆம்பிஷன் இருக்கு அப்படின்னு லேடி மேக்பத் சொல்றாங்க அப்ப மேக்பத் கேக்குறாரு வாட் இஃப் வி ஷுட் ஃபெயில் தோத்துட்டோம்னா என்னாகும் இந்த மிஷன்ல தோத்துட்டோம்னா தி ஃபெயில் பட் ஸ்க்ரூ யர் கரேஜ் டு ஸ்டிக்கிங் ப்ளேஸ் அண்ட் வி வில் நாட் ப்ளே நீ தைரியமா இரு

for the undaunted metal should compose nothing but males அப்படிங்கிறாரு உனக்கு ஆண் குழந்தைகள் தான் பிறக்கணும் உன்னோட தைரியம் வந்து ஆண் குழந்தைங்களுக்கு போனாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஓகே லேடி மேக்பத் என்ன சொல்றாங்க ஹூ டேட் ரிசீவ் இட் அதாஸ் வி ஷால் மேக் அவர் கிரீவ்ஸ் அண்ட் கிளாமர் ரோர் அப்பான் இஸ் டேத் ஐ ஆம் செட்டில்ட் அண்ட் பெண்ட் அப் ஈச் கார்பரல் ஏஜென்ட் டு திஸ் டெரிபிள் ஃபிட் இப்போ மேக் பத் சொல்றாரு ஓகே நான் செட்டில் ஆயிட்டேன் நீ சொல்றதை கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் இன்னும் நான் வந்து திரும்பி பார்க்க போறதே இல்லை

எண்ணங்கள் பொய்யாக இருந்தால் அந்த முகத்துக்கும் மாஸ்க் வந்து ஃபால்ஸ் ஃபேஸ் தான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே சோ இதுதான் வந்து ஆக்ட் ஒன் ஆஃப் மேக்பத் பத் லைன்ஸ் டூ பாண்டர் போட்டிருக்கேன் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் அப்படின்னு மூணு ஸ்லைட்ஸ் கொடுத்துருக்கிறேன் பாருங்க போல் த ஃபர்ஸ்ட் இதுல உள்ளது கொடுத்திருக்கேன் அடுத்தது பேங்கோ வந்து ஆஹ் சொல்லுவாரு ஆஹ் இட் வின்செஸ் த இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் ஆஃப் டார்க்னஸ் டெல்லஸ் ட்ரூத்ஸ் வின்னஸ் வித் ஹானஸ்ட் ரிஃபர்ஸ் டு பீட் அஸ் இன் டீப் அஸ் கான்ஸிக்குவன்சஸ் இந்த மோசமான சக்திகள்லாம் சின்ன சின்ன விஷயத்துல உண்மையை சொல்லி பெரிய விஷயத்துல நம்ம கவுத்துறோம்னு சொல்றாரு அடுத்ததா பியோர் யோர் ஐ லைக் லுக் லைக் த இன்னசென்ட் ஃபிளவர் பட் பி தர்பன்ட் பண்டர் இட் அப்படின்னு லேடி மேக்மத் ஹஸ்பண்டுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அடுத்ததா என்ன சொல்வாங்க லெட் ஹிம் கம் ஹியர் ஐ மே போர் மை ஸ்பிரிட்ஸ் இன் தைன் இயர் அண்ட் சாஸ்டர்ஸ் வித் வேலர் ஆஃப் மை டாங் அவன் வந்தோன்னு அவன் உடம்புக்குள்ள என்னோட வார்த்தைகள் மூலமா அவனுக்கு எல்லா தைரியத்தையும் கொடுக்க போறேன்னு சொல்லுவாங்க அப்புறம் கம் யூ ஸ்பிரிட்ஸ் தட்டன்ட் ஆன் மார்த்தல் தாட்ஸ் அன்செக்ஸ் மீஹியா அப்படின்னு சொல்லுவாங்க என்னை வந்து அந்த பெண்மை பெண் தன்மையிலிருந்து மாற்றி விடுன்னு சொல்லுவாங்க அடுத்தது இவர் வந்து சோலிலோக்கில ஹியர் ஹி இஸ் இன் டபுள் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த சென்டென்ஸும் இம்பார்ட்டன்ட் தான் அடுத்ததா வால்ட்டிங் ஆம்பிஷன் பத்தி மேக்பத் பேசியிருப்பாரு